ஜீவிதம் கவித்ததம்பூதவிரக்ஷாரபக்ஷதம் உமாஸ்தம் சோகவினாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகராளுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிர சாம்ராட் மகேஷையர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாதீங்க, இன்றைய தேதிக்குண்டான பலாபலன்கள் பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நேரில் வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டை கேட்டு வராங்க. ரொம்ப டைம் எடுத்து இருந்து பொறுமையாக இருந்து வராங்க. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு. ஏன்னா அவங்க வந்து சார்ட்டை வந்து கேட்கணும், அவர் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு பலன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்து பார்க்குறாங்க நிறைய பேர், ஏராளமான பேர். நான் பெங்களூர் போனாலும் சரி, ஹைதராபாத் போனாலும் சரி, மும்பை போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஸோ அந்த ஊரில் இருக்கிறவர்கள் அவ்வளோ அழகாக வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு பார்த்து அதற்குண்டான பலாபலன்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஒருத்தங்க வந்து இப்படி பேச பேச அவங்க அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி, சார் உண்மையாகவே உத்தியோகத்துக்காக உங்கள்கிட்ட வந்தோம், கடைசியில் பார்த்துட்டோம்னா நீங்கள் வீடு வாங்குன்னு சொன்னால் நாங்கள் வீடு வாங்கிறதுக்கு இன்றைக்கி ஆயத்தமாயிட்டோம், ரொம்ப நன்னாக இருக்கும், ரொம்ப 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 சந்தோஷம் சார் அப்படின்னு ஒருத்தங்க. இந்த குழந்தைக்கு நீங்கள் தான் சார், குழந்தையே இல்லாமல் இருந்தோம், குழந்தைக்கு நீங்கள் தான் சார் பேர் வச்சு, நீங்கள் தான் சார் தேதி கொடுத்து கொடுத்துரு. இப்படி நிறையா பேர் அவங்கவுங்க விஷயங்களை சொல்லும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா. ஸ்ரீயந்திரத்தில் நம்ம கிளாஸில் நிறையா பேர் அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதுவும் பெரிய ஆச்சரியம். இந்த மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சி, ஆன்மீக நிகழ்ச்சி தினந்தோறும் புதியுகம் வழங்கும் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள சில தகவல்களை நம்ம தந்துட்டுருக்கோம். சரி, காசி யாத்திரையுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டுருந்தோம். காசி யாத்திரை நான் போகும்பொழுது ஒரு சமயம் ரொம்ப வயசானவர் ஒருத்தர் ரொம்ப வீட்டில் சொல்லிவிட்டா, இந்த பாருங்க நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் இறங்க வேண்டாம், பேசாமல் இருங்கோ, நீங்கள் அப்படியே மேலேயே உட்காந்துக்கோங்க, நாங்கள் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம், நீங்கள் அதை மட்டும் ஸ்நானம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவரும் சரின்னு சமத்தா அப்படியே உட்காந்துட்டார். அப்படி உட்காந்துட்டு தண்ணி எடுத்து ஊற்றிண்டார். ஊற்றிட்டு பார்த்துட்டேன்னா கிளம்பி நேராக வாரணாசி முடிஞ்சது. நான் நினச்சேன் இவர் ஐயோ எப்படி தாக்கு பிடிக்க போகிறாரு தெரில, ஏன்னா குளிர்காலம். அப்போது ரொம்ப யோசிச்சு 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 நான் வந்து இருந்தேன். அவர் நேராக கயா முடித்தார், அலகாபாத்து முடிஞ்சது, பிரயாக்ராஜ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இங்கே கயா முடிஞ்சது, காசி விஸ்வநாதர் தரிசனம் காத்தால நடுவில் டைம் கிடைக்கும்போது பைரவரை போய் பார்த்துட்டு வந்துட்டார். எல்லாம் பார்த்துட்டேன்னா அட்டை ஸ்ட்ரெச்சாக ரொம்ப அழகாக எடுத்து பண்ணேன். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், இல்லை இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஏன்னா காசியிலேருந்து கயா போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகிறது, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கல, எங்களாலே முடியலையே, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுற, ரொம்ப சிரமமாக இருந்தால் படுத்துறேனா அப்படின்னு கேட்டதுக்கு, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு பாருங்கள், எனர்ஜியில் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வில் கிவ் த ஸ்ட்ரென்த்துங்கிற. நேற்று கயா போன உடனே சோர்வாக இருந்தது, சுவாமியினுடைய பாதம் பார்த்தேன், எனர்ஜி எடுத்தேன். இங்கேருந்து பிரயாக்ராஜ் போகிற வரைக்கும் இதாக இருந்தது, திரிவேணி சங்கமத்தில் குளித்தேன், எனர்ஜி ஆகிடுச்சு. காசியில் ரொம்ப அப்படியே சோர்வாக இருந்து பைரவரை பார்த்தேன், எனர்ஜி ஆகிடுச்சு. ஸோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொன்னார். இது எவ்வளோ அப்படியே ஒரு அருமையான வார்த்தை இல்லையா. பட் எனர்ஜி வில் சேவ் யூ, உங்களை ரொம்ப அழகாக அதை காப்பாற்றும், அதுதான் உண்மை. காசி யாத்திரை பிப்ரவரி 25 பெங்களூர் டு வாரணாசி, வாரணாசி டு பெங்களூர் நிறைய பேர் புக் பண்ணியிருக்கேன். இது அதிசயமான ஒரு விஷயம், ஜாதகம் பார்க்க வந்தவா சேர்ந்துருக்கா, எல்லோரும் அவாவா நீங்கள் போயிட்டு வாங்கோ அப்படின்னு அவள் வீட்டிலேருந்து அனுப்பிச்சு விட்றா, பெரிய விஷயம். அப்படி இந்த யாத்திரை ரொம்ப சிறப்பாக நடைபெற உள்ளது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறேன், 7358409425 7394894829. இன்றைக்கி நாம் வந்து நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு
பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்கள் இதோ நம்ம பார்ப்போம். மேஷ ராசி நண்பர்களே, நன்மை புரியக்கூடிய நல்ல நாளுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். யதார்த்தமாக பேசுவேல், சிரிப்பேல், பணம் சம்பாத்தியத்தில் ஒரு சந்தோஷம் வரும். என்னமோ ஒரு புரியாத தெரியாத ஒரு ஆனந்தம் கிடைக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் மன மகிழ்ச்சி பெறும். ரொம்ப நாள் பேசாதவா திரும்பி பேசுகிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் ஏற்படும். கொஞ்சம் தலைவலிக்கும் அப்பப்போ, டென்ஷன், பல யோசனைகள் இருக்கும்போது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரியாகும். சில நேரத்தில் ஏற்பட்ட சந்தேகம், சே தப்பு, நம்மளால் யோசிக்கக்கூடாது, நம்மளால் யோசித்து இப்படி பண்ணப்போ. அருகில் இருந்தவங்க, எதிர்த்தாப்பில் இருந்தவங்க, பிரச்சனை பண்ணவங்க, உங்களை விட்டு தள்ளி போகிறதுக்குள்ளான வாய்ப்பு. ஓடாத வண்டியை திருப்பி சரி பண்ணி ஓட வைப்பீங்க. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணுங்க. சில நேரங்கள் கோபத்தை யார்கிட்ட காமிக்கன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு சடப்படன்னு யார்ட்டையாவது பேசுவேன். கடைசியில் அவாட்டியே, நான் வேறு யார்கிட்ட சொல்கிறது சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்பேன். இன்றைய தினம் மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி பண்ணுங்க. நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் போராடி ஒரு சில விஷயத்தை ஜெயிச்சிருவீங்க. உங்களால் முடியாதுங்க அப்படின்னு சொன்ன விஷயத்தை மாற்றிடுவீங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்கிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கார்மெண்ட் சம்மந்தமாக, பொட்டிக் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஸ்பைசஸ் சம்மந்தமாக வித்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்க, எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, அனுகூல்யம் கூடி வரும். தங்கம், நகை, நகைக்கடை வச்சுன்னு இருக்கிறவங்க, ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் எப்படியோ சமாளிச்சிட்டோம்னா பின்னாட்களை ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வீண் போகும். தெய்வ வழிபாடு கூடி வரும். நல்ல நாளுங்க இன்றைய தினம். மிதுன ராசி நேயர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிப்பேன் பார்ப்போம். ஜெயிச்சதுக்கப்புறம் பேசணும், இப்போ பேசவே கூடாது. யோசித்து 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 பல விஷயங்கள் செயல்படும். சிறு தூர பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறுங்க. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பேன். ஒரு சப்ஜெக்டை நேராக சொல்லாமல் இன்னொருத்தர் மூலமாக பேசுவீங்க. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள், கமிட்மெண்ட்ஸ் மட்டும் வாழ்க்கையில் வச்சுக்கவே கூடாதுங்கிற ஒரு யோசனை. வெளிநாடு பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. குழந்தைகள் படிப்பில் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவா அனுகூல்யம் உண்டு. புதிய இடம் வாங்கணும்னு நினச்சவாளுக்கு வெற்றி உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு கமிஷன் கிடைக்கலையே, இடம் புக் ஆகலையே வருத்தப்பட்டவங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயம் வரும். கை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். மிதுன ராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனை. பல நாள் யோசித்து ஒரு ஐடியா கிரியேட் ஆகும். இந்த தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா, ஜெயிச்சிடலாம்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர மாதிரி வந்து அப்படியே போயிடும். கவலைப்படலாம். எத்தனையோ விஷயத்தை பார்த்துருக்கீங்க, இதை பெருசு கிடையாது. பேச்சு செயல்பாடு உங்களுக்கு அனுகூல்யத்தை கொடுக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு, அவங்ககிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுவீங்க, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பேல், அது ஒரு மன திருப்தியத்தை. ஹிஸ்ட்ரி படிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே சமயத்தில் ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு காரியத்தை இணைக்கும் போது ஒரு ஆனந்தம். இன்றைக்கி கோசாலைக்கு போயிட்டு வருது, புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வருது. தொழில் ரீதியான முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த சந்தித்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசுறது, அது போன்ற இன்றைய நாள் பெருமையாக போகும். கடகராசி நேர்கள், சிம்மராசி அன்பர்களே, குழப்பம், நிறைய விஷயத்து, இது நடக்குமா, அது நடக்குமா, அப்படியா, இப்படியா, இப்படி பலவிதமான யோசனைகளும் உண்டு. சரி பார்ப்போம். இறைவன் இருக்கார், எதையும் கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சில செய்திகள்லாம் காதில் கேட்கும் பொழுது ரொம்ப எச்சரிக்கை கொடுத்துவேன். இந்த பாரு, ரொம்ப கவனமாக இருக்கணும், பக்கத்தில் இப்படி நடந்திருக்கு, அப்படி நடந்திருக்கு, அதனால் நம்மளும் கவனமாக இருக்கணும். அதெல்லாம் கேட்கவே இல்லை, சரி பட்டால் தான் புரியும்னு நினைப்பீங்க. சொல்லுவேல், புரியலன்னா பட்டால் தான் புரியும்னு நினைப்பீங்க. ஃபேன்சி ஸ்டோர் வச்சுன்னு இருக்கவங்க, பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, கார்மெண்ட்ஸ், பொட்டிக் வச்சுட்டுருக்கவங்க, அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமாக தண்ணீர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரதா இருக்கும். சிம்மராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. ஒரு சில பயந்த விஷயங்கள்லாம் போயிடும். பாப்பா பாப்பா, இனி பயப்பட வேண்டாம் இல்லையா, தைரியமாக ஜெயிச்சிருவேனா சார், கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஆனால் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யார்ட்டையும் ஃபோனில் பேச வேண்டாம், மற்றவாளை குறை சொல்லி சொல்ல வேண்டாம். அவா பேசினாங்க, பேசவே வேண்டாம் நீங்கள், அப்படியா சார், அது கூட சொல்ல வேண்டாம். உங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். முடியாத வெயிட்டை தூக்குறது, முடியாத காரியத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது, பொய் சொல்கிறது, இதை தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்களே,
துலா ராசி நேயர்களே, பரிசுகள் வந்து குவியும். எப்பவுமே ஒரு காரியம் நடந்தது, எப்படி நடந்ததா, அதுதான் நாலு பேர் பாராட்டணும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நாலு பேர் பாராட்டுவா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் உண்டு, கருத்து வேறுபாடு பண்ணவா, திருப்பி ஒன்றா சொல்லுவா, ரொம்ப நாள் பிரிந்திருந்தவா ஒன்றா சொல்லுவா, கூட்டுத் தொழில் வெற்றியை தரும், பண விவகாரங்களில் கவனம் தேவை, பொருளில் கவனம் தேவை, மறதி அப்பப்போ இருந்துன்னு இருக்கும். ஜெயிச்சுருவேல் கவலைப்பட வேண்டாம், விட்டு போன அப்புறம் திரும்பி கிடைக்கும். இன்றைய தினம் வெற்றிக ராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்லது. எத்தனை நாள் பொறுத்துட்டே இருக்குது சார், எனக்கு ஒரு நல்ல காலம் வராது கண்டிப்பாக. கடனுக்காக கடன் வாங்காது. என்னமோ வாழ்க்கையில் இப்படி இருந்து என்னத்தை பண்ணி என்ன இப்படி பேசுகிறவாட்ட பக்கத்துலேயே உட்காராது. ஜெயிச்சிருவோம் பார்ப்போம் அப்படின்னு பாசிட்டிவாக பேசுகிறவாட்ட இருக்கும். உங்களோட சின்ன வாழ்கிட்ட பேசுகிறோம், பெரியவங்கக்கிட்ட பேசினா நிறைய விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி இன்றைய தினத்தில் நிறையா கற்றுக்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், தனுசு ராசி என்பர்களே, அமைதியாக இருந்து காரியத்தை சாதி பேசி என்னத்தாச்சு, ஒன்றும் நடக்கலை, பேசாமல் காரியத்தை சாதிக்கணும். குவாரி கிரானைட் சம்பந்தமாக திருமண பொருத்தம் பார்த்துட்டு இருக்கவா, கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, பைக் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவா, கார் ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவா, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, ஐடி சம்மந்தமாக, மீடியா சம்மந்தமாக, சினிமா சம்மந்தமான துறைகளில் சின்னத்திரை நடிகராக இருந்துட்டு இருக்கிறவா, இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டென்ட் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, குணச்சித்திர நடிகராக இருந்துட்டு இருக்கவங்க, அனுகூல்யத்தை தரக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே. மகர ராசி நேயர்களே, நன்மை நடக்கும், நல்லா முடியாது உங்களுக்கு வெறி வந்துடும். ஜெயித்து காமிக்கிறேன், முடியும்னு சொன்னால் கூட உங்களால் பாதி 50% தான் போகல, முடியாதுன்னு சொன்னால் டபுனுங்க ரைஸ் பண்ணி உயர்த்தி ஜெயிப்போம் 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 ஜெயிப்போங்கிற உறுதியை எடுத்துப்பேல் உரு ஏற்றிடுவேல். மகர ராசிக்கு அனுகூல்யம் உண்டுங்க, நண்பர்களுடைய ஆதரவும் உண்டு, பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஆன்லைனில் புக் பண்ணி வீட்டுக்கு வந்து அலங்கார பொருள் வச்சு இப்படி யூஸ் பண்ணி வீட்டுக்காரர் சொல்லுவார், இதே மாதிரி இந்த மூணு பீஸ் வாங்கியிருக்கேன், ஒன்றுமே யூஸ் பண்ணுறதில்லை, ஏன் இப்படி வாங்கிகிட்டே இருக்க, பொருள் சேர்த்துட்டே இருக்க, உங்களுக்கு என்ன தெரியும், சும்மா என்னத்தை பெருசாக எதாவது ஆயிடுத்தாது அப்படின்னு சொல்லி அதை சமாளித்து எப்படியோ நிறையா காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இந்த தினம். குழந்தைகள் பரீட்சையில் முதன்மை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும், மன சங்கடங்கள் தீரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, ஓய்வு பெற்று ஒரு காரியத்தை சாதிப்பேன், ஓய்வு எடுத்துட்டு ஒரு காரியத்தை சாதிச்சுடுவேன், இந்த ஃபோனில் தான் பேசினேன் காரியம் நடந்து கொடுத்தோம், அந்த மாதிரி இந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். சினிமா துறையில் பணியாற்றின், அரசியலில் இருந்துட்டு இருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கோம், இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் ஃபேப்ரிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸ்டீல் சம்மந்தமான பாத்திர கடை வச்சுட்டு இருக்கோம், வாட்ச் கடை வச்சுட்டு இருக்கோம், ஒரு மாலில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சயின்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கோம், ஐடியில் ஒர்க் பண்ணி பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அனுகூல்யத்தை தரக்கூடிய நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே, கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மீனராசி நேர்கள், எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணி நம்மளுடைய காரியத்தில் கவனம் இல்லாமல் போயிருப்பார். பணம் விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, வண்டி வாகனம் விற்பனை பண்ணுறவா, அதாவது செகண்ட் சேல் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறவா, லேண்டு விற்பனை பண்ணுறவா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. பண விவகாரம்னு வரும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்களேன், அப்புறம் பார்த்து அப்படி கொஞ்சம் உங்கள்கிட்ட கம்ப்ரமைஸ் வருவா, அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிடிவாதத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணிடுவீங்க. வீட்டில் ஏதாவது பேச்சில் பிரச்சனை வந்துச்சுன்னா அது பெருசாக இருக்கும். இன்றைக்கி ஏதாவது வெளியூர் போகுது, நண்பர்களோட ஜாலியாக பேசுறது, இல்லை ஃபோனில் பேசுறது, கவனமாக பேச வேண்டும். ஒருத்தர் அறிமுகப்படுத்தி விடும்போது கவனம் இருக்கணும், இல்லைனா அவா ரெண்டு பேர் பேசிட்டு போய் அவங்கள விட்டுடுவான். அதில் ரொம்ப அழகாக கான்டாக்ட்ஸை வந்து பெனிஃபிட்ஸ் ஆகிப்பேல். மீனராசி அன்பர்கள், ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ரத சப்தமி, ரத சப்தமி இன்றைக்கி ரொம்ப அழகாக கோலம் போட்டு
ரொம்ப விசேஷமாக நிறைய பேர் வழிபாடு பண்ணுவாங்க, ராம நாமத்தை ஜபிப்பார், சர்வ பாபங்கள் தீர இன்னைக்கு ரதசப்தமி ரொம்ப சிறப்பு. சூரியன் உக்கிரமாக இருந்த கதையை கொண்டு இந்த ரதசப்தமி ஏற்பட்டிருக்கு. வியாச பகவான் பிராயச்சித்தம் அந்த உக்ரத்தை குறைப்பதற்காக எருக்களம், அந்த எருக்களம் இலை இருக்கு பார்த்தாலும், அந்த எருக்களம் இலையில் அவருடைய குளிர்ச்சிக்காக காது மூக்கு கண் தோள்பட்டை இப்படி அதை வைத்து அந்த எருக்களத்தை மூடி வைத்தார். மூடி வைத்து பின்பு ஸ்நானம் செய்தாப்புல நமக்கு பாவங்கள் போகிறது. அப்போ அந்த எருக்களம் செடி சூட்டை குறைக்கிறது, உஷ்ணத்தை குறைக்கிறது. அப்படி பாபத்தை போக்க புனரபிஜனனம் புனரபிமரணம் புனரபிஜனரத்தோ புனரபிமரணுவா. இப்போ நம்ம பிறந்திருக்கிறது ஏதோ ஒரு பாபம் பண்ணியிருக்கோம், அந்த பாபத்தை கழிக்கிறதுக்கு, புண்ணியத்தை தேடுறதுக்கு, தெய்வீக வழிபாடு பண்ணுறதுக்கு, இறைவனை நாடுறதுக்கு, அற்புதமான க்ஷேத்திரத்துக்கு போகிறதுக்கு, ஆன்மீக பணி செய்கிறதுக்கு, நல்லது பேச, நல்லது கேட்க, நல்லது சொல்ல, நல்லதை மற்றவாளுக்கு புரிய வைக்க, வாழ்நாள் முழுக்க நல்ல விஷயங்கள் எடுத்து செய்கிறதுக்காக இருந்துருக்கு. அப்படி இல்லாமல் லௌகீக நம்மளுடைய வாழ்க்கையில் பிஸ்னஸுக்காக ரெண்டு விஷயத்தை சொல்கிறது, அல்லது நம்மளுடைய வீட்டில் இருக்கிறதுக்காக ரெண்டு விஷயத்தை சொல்கிறது, நம்மளுடைய சந்தோஷம் மன சந்தோஷம் தைரியம் நம்மளுடைய ஆனந்தம் நம்மளுடைய பீஸுக்காக நிறைய காரியங்கள் லௌகீகமாக பண்ணிட்டுருக்கோம். அதில் சேரக்கூடிய பாபங்கள் போன ஜென்மாவில் சேர்ந்த பாபங்கள் தீர பூலோகத்தில் ஒரு அற்புதமான ஒரு நாள் ரத சப்தமி. இந்த ரத சப்தமி தேகத்தில் இருக்கக்கூடிய தேகபாவம் தேகபாவம் இது போயிடும். தேகத்தில் இருக்கக்கூடிய பாவம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், ஏழு எருக்களன் இலையை எடுத்துக்கோங்க, கண், நெத்தி, ஷோல்டர், அடுத்தது மூக்கு, காது, இந்த ஏழு அடுத்த அப்படி பிரித்து பிரித்து வச்சுருவோம். இப்படி பிரித்து வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கணும். ஒன்று சேர்த்து தலையில் வச்சு அது மூடுனாப்பில் வைக்கணும். மேலே கொஞ்சம் விபூதியை வச்சுட்டு ஸ்நானம் பண்ணணும். கிழக்க பார்த்து நின்று ஸ்நானத்தை பண்ணிட வேண்டியது. இப்படி ஸ்நானத்தை பண்ணோம்னா சர்வ பாப நிவர்த்தி ஆகிடும். எருக்களம் சில பேர் தண்ணியில் எருக்களத்தை போட்டு ஸ்நானத்தை பண்ணுவாள். ஆனால் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தலையில் வச்சு விபூதியை வச்சு, பெண்களாக இருந்தால் மஞ்சளை மேலே வச்சுட்டு ஸ்நானம் பண்ணும். அப்படி ஸ்நானம் பண்ணும்போது ரதசப்தமி அன்னைக்கு சர்வபாப நிவர்த்தி, சூரியனுடைய ஆதிக்கம் அந்த சூரியனுடைய உக்ரம் குறையும், நல்லது நடக்கும். இப்படி இந்த ரதசப்தமி அன்னைக்கு பிராயஸ்தம் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள்னு சொல்லி நம்மளுடைய காசி யாத்திரை நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் டீம் ரொம்ப அழகாக பிரமாதமாக திருமண பொருத்தம் அதே போன்று பார்த்துட்டா அவளுடைய பேர் வைக்கிறது வாஸ்து இது போன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே நீ காட்டாலும் கொடுத்தா நாளைக்குள்ளே வேணும் சார் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவா 739-739-4829 தொடர்பு கொள்ளலாம். அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்கு உதவி செய்வா. அதே போன்று நம்மளுடைய பணிக்கர் நம்பூதிரி ரொம்ப அழகாக பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறை. ஜாதகமெல்லாம் பார்த்து விட்டேன் சார், பிராயஸ்தமெல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ பிரசன்னம் பார்க்குறது குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க இது போன்ற விஷயம் ரொம்ப சிறப்பு. 739-739-4829 தொடர்பு கொள்ளுங்க, அவள் டீட்டெயில்ஸ் தருவா. நீங்களே உங்களுடைய கேள்விகளை ரொம்ப அழகாக கேட்டுக்கலாம். இன்றைய தினத்தில் ரதசப்தமியினுடைய சிறப்புகள், உங்களுடைய பலாபலன்கள், பஞ்சாங்க குறிப்பு இது போன்ற அற்புதமான விஷயத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷி. நன்றி, நமஸ்காரங்கள்.